ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ தரப்புலேருந்து ஜியோ ஃபைபர் பிராட்பேண்ட் பற்றி போன மாதமே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் தான் இந்த 4K டிவி, செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எந்த ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, எவ்வளோ பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா, எத்தனை ஜிபி ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எத்தனை மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பிளானுக்குமே வேறு வேறு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்டார்டிங்கில் பே பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, சப்போஸ் இந்த வீடியோலாம் சரியாக கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கான தனி ஒரு வீடியோ நான் எகைன் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உடலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். டோட்டலாக 2500 நீங்கள் பே பண்ணணும். அதில் 1500 செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டை ரிட்டன் கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்காக 1000 பே பண்ணணும். அந்த அமௌண்ட் ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாக 2500 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பிளான்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் டோட்டலாக 6 பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிளான்லேயுமே எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும், எவ்வளோ டேட்டா ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த விஷயத்தையெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் எண்டில் வந்து சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு பிளானுக்குமே மாறும். ஸோ உங்களுக்கு குழப்பக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான் பிரான்ஸ் அப்படின்ற பிளான் தான். இதுக்கு 699 ரூபா, டோட்டலாக பார்த்தா 700 நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 100 MBPS ஸ்பீடில் நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஜியோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 MBPSல கிடைக்கிறது. இது மூலயமா நமக்கு 100 MBPS ஸ்பீடு கிடைக்கும். எவ்வளோ டேட்டா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 GB ப்ளஸ் 50 GB எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டோட்டலாக 150 GB எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இந்த டேட்டாலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 1 MBPS ஸ்பீடில் உங்களுக்கு டேட்டா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இன்டர்நெட் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் சில்வர், 849 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா அதே 100 MBPS ஸ்பீடு கிடைக்குது. டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 200 GB ப்ளஸ் 200 GB எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. டோட்டலாக 400 GB வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா தீர்ந்துருச்சு அப்படின்னா 1 MBPS ஸ்பீட்லையும் நம்ம நெட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது கோல்டு பிளான், 1299 ரூபா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா 250 MBPS ஸ்பீடு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 500 GB ஃப்ரீ ப்ளஸ் 250 GB எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க. டோட்டலாக 750 GB வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அடுத்தது டைமண்ட், 2499 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா 500 MBPS நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். அண்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 1250 GB ப்ளஸ் 250 GB எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. டோட்டலாக 1500 GB வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளாட்டினம், 4000 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 GBPS ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். 2500 GB நம்ம ஃப்ரீ டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டைட்டானியம், 8499 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா 1 GBPS ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். 5000 GB நெட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சில பிளான்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆஃபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கான பிளான்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மந்த்லி பிளான்லாம் என்ன காமனாக ஃப்ரீயாக வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெல்கம் ஆஃபரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாய்ஸ் கால் அண்டு டிவியில் வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறது, கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரீ. அண்டு கேமிங்கும் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான கேம் என்ன அப்படின்றது இன்னும் கிளியராக தெரியல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோம் நெட்ஒர்க்கிங், அதாவது உங்களோட பென்ட்ரைவில் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு மோடத்தில் மாட்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்களால் அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவைஸ் செக்யூரிட்டியும் வந்துட்டு 5 டிவைஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பொருந்தி வரக்கூடிய விஷயம். பட் நீங்கள் வந்துட்டு இந்த 6 பிளானில் கடைசியாக இருக்கக்கூடிய டைமண்ட், பிளாட்டினம், டைட்டானியம் இந்த 3 பிளான்லையும் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VR கிளாஸ் வந்துட்டு அதை போட்டுட்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த ஹெட்செட் கொடுப்பாங்களா அப்படின்றத எதுவும் தெளிவாக சொல்லல. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் கண்டென்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஷோ வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஏதாவது ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலருந்தே வந்துட்டு நீங்கள் அந்த மூவியை வந்து பார்க்க முடியும். அது யாருக்கெல்லாம் அப்படின்னா அந்த டைமண்ட், பிளாட்டினம், டைட்டானியம் யாரெல்லாம் வந்து அக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம முக்கியமானதே பார்க்க போகிறோம், ஜியோட வெல்கம் ஆஃபர். நம்ம ஃபஸ்ட்டு ஜியோ சிம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் வெல்கம்
ஆஃபர். அதே போலயே இதில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் குயிக்காக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலான அந்த 700 பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணணும், அதாவது 12 மொத்தமாக சேர்த்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அது ஆனுவல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான் படி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 8,388 பே பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து 1200 GB தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் மொத்தமாக கட்டினால உங்களுக்கு 2400 GB அப்படியே டபுள் டேட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 100 MBPS ஸ்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 மதிப்புள்ள ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்க எல்லா பிளான்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோவோட மோடம் ப்ளஸ் 4K செட்டாப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதை வந்து இதுக்கப்புறம் நான் சொல்லலை வேறு என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதை மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 10,200 கிட்டக்க நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் ஒன் இயருக்கு. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வந்து 2400 GB தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4800 GB வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே டபுள் டேட்டா. இதில் ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட 4000 மதிப்புள்ள ஸ்பீக்கரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 MBPS ஸ்பீட்லேயும் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு தான் ரொம்பவே முக்கியமான கோல்டு பிளான். கோல்டு பிளானில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கோல்டு பிளானை கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த கோல்டு பிளானில் இருந்தால் டிவியும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோல்டு பிளான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ரீசார்ஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 அப்படின்னு பார்த்தோம்னா 31,176 நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். 2 உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். நார்மலாக கிடைக்கக்கூடிய டேட்டா அப்படியே உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் அப்படின்னா பார்த்துங்க கிட்டத்தட்ட 2 வந்து 24,000 GB கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24-inch HD TV வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13,000 வருது. நெக்ஸ்ட் டைமண்ட், இது 1 நீங்கள் வந்து பிளான் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இதுக்கு 30,000 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்மலாக 15,000 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க வேண்டிய இடத்துல 30,000 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படியே டபுளாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவியை பொறுத்த வரைக்கும் 24-inch HD TV வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்து பிளாட்டினம், பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 47,989 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 48,000 பே பண்ணும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 30,000 GB கிடைக்க வேண்டிய இடத்துல இந்த ஒன் இயர் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறனால 60,000 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 32-inch HD TV வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதோட மதிப்பு வந்து 23,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக டைட்டானியம். கண்டிப்பாக இந்த டைட்டானியம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,02,000 கிட்டக்கு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 1,20,000 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் டிவி பார்த்தீங்கன்னா 4K TV, அந்த டிவியோட மதிப்பு வந்து 45,000 வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 1 GBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 3 பிளான் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் கம்பெனிலெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான் சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு பிளான், அந்த 3 பிளானும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கான பிளான். ஸோ வீட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணோம் அப்படின்றனால தான் அந்த கோல்டு பிளான் வந்து 2 கொடுத்து டிவி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தனி ஒரு வீடியோ இன்னும் கிளியராக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் 6 பிளான் இருக்குது அண்ட் 3 பிளான் இருக்குது. இந்த 6 மந்த்த்துக்கு வந்து எதுவுமே ஃப்ரீயாக கிடையாது. பட் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்கள் 6 மந்த்துக்கு ஒன்றா ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக 100 GB கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 50% எக்ஸ்ட்ரா வச்சு 150 GB வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 700 பிளான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக 600 GB வந்து ஃப்ரீயாக கொடுக்குற இடத்துல உங்களுக்கு 900 GB வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் அதே போல தான் 3 மந்த் உள்ள பிளான், நார்மலாக 6 மந்த்துக்கு 50% எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இதுக்கு வந்துட்டு 25% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய 100 GB கூட ப்ளஸ் வந்துட்டு ஒரு 25 GB எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதே போல் 3 சேர்த்து உங்களுக்கு ஒன்றா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதை தவிர இதில் வந்து பெரிய எந்த ஒரு ஆஃபருமே வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ இதே போல் தான் இதில் இருக்கக்கூடிய 6 பிளானுக்குமே 25% எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுப்பாங்க இந்த 3 பிளானில். இதே போல் தான் அந்த 6 பிளான்லையும் 50% எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இந்த 6 பிளானில். ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருந்தது அப்படின்னா எகைன் ஒன்ஸ் வந்து பாருங்கள், எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். அப்படி புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னெல்லாம் புரியலன்னு சொல்லி, நான் திருப்பியும் தனி ஒரு வீடியோ போடும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டுலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.